Okay. Good morning, students. We are going to study about the world of life. That is meaning the classification of organism. The last two class, we learn about the classification of organism, signification of classification, two type of classification such as the artificial classification and natural classification. Then we learn about the domain system. Domain system was invented by the Carl Wurst. Three domains: domain archaea, domain bacteria, domain eukarya. Domain archaea, domain archaea பத்தி பார்த்தناங்கள் domain bacteria பத்தியும் பார்த்துட்டோம் அப்படிதானே இப்ப கடைசியா ஓம் சார் bacteria அந்த ஸ்ட்ரக்சர் ஓட முடிச்சீங்க bacteria அந்த ஸ்ட்ரக்சர் ஓட முடிச்சது ஓகே தானே ரைட் அந்த மூணு ஷேப் இருக்குன்னு சொல்லியா தானே நாலு ஷேப் இருக்குன்னு சொன்னாதானே இல்ல அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல அந்த ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லி இத அப்படியே விட்டுட்டீங்க ஆ அதுல மேலே என்னென்ன இது தந்தறான் பாயிண்ட்ஸ் தந்தறான் ഒന്ന് പ്രോകാരിയോട്ടിക് സെല്ലുലാർ സ്ട്രക്ചർ ഉണ്ടെന്നാണല്ലോ ഓ അടുത്തത് ഒരുക വാസിങ്ങ സെൻസിറ്റീവ് ടു ആന്റിബയോട്ടിക് ആ ലിവ് ഇൻ എനിവെയർ ഇൻ എൻവയോൺമെന്റ് ഓക്കേ ബാക്ടീരിയ ആൻഡ് സൈനോബാക്ടീരിയ ഓക്കേ ബിലോങ് ടു ദിസ് ഡൊമൈൻ ബാക്ടീരിയ ഫൗണ്ട് ഇൻ ഡിഫറെന്റ് ഷേപ്സ് ഇൻ ദി എൻവയോൺമെന്റ് സ്ഫെറിക്കൽ ഷേപ്പ് ഓ റൈറ്റ് 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 ഓക്കേ അതുക്ക് പ്രാന്ത പരവ ഗ്രഹണം പടം ഗ്രഹണം അപ്പോൾതന്നെ ഓ ரைட் ஓகே இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த உங்கள்கிட்ட விஷயம் இருக்குது என்ன அண்டு பாருங்கள் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப்புன்ற சொல்கிறது அது சொல்கிறது கொக்கஸ் சரியா அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் பார்த்துக்கொண்டிங்கன்னா ஒரு உருண்ட வடிவமாக இருக்கும் விளங்குதா அடுத்த ரோட் ஷேப்புன்ட்டு பார்த்துக்கொண்டிங்கன்னா பெசிலஸ் பெசிலஸ்ன்றா அப்படி இப்படி நீள வடிவமாக இருக்கும் பெசிலஸ்ன்ற சொல்கிறது நீள வடிவமான இதாக இருக்கும் சரியா ஸ்பிரில்லம்னு சொல்கிறது இப்படி சுருளி வடிவம் சரியா ஸ்ப்ரிங் மாதிரி இப்படி சுருண்டு போயிருக்கும் விப்ரியோன்னு சொல்கிறது இப்படி கம ஷேப் இது நாலு ஷேப்பில் இருக்குடாப்பா இப்போ நீங்கள் கிரேட் நைனில் படித்த நீங்கள் கிரேட் நைனில் என்ன படித்த நீங்கள் அதாவது டயரி ப்ரொடக்ட்ஸ் இருக்குல்லோ டயரி ப்ரொடக்ட்ஸில் ரெண்டு பேக்டீரியா படித்த நீங்கள் ஒன்று ஸ்டெப்ரோகோக்கோஸ் தேர்மோஃபிலஸ் அதவன் லெக்டோபெசிலஸ் பல்காரிகஸ் அந்த ஸ்டெப்ரோகோக்கோஸ் அப்படின்னா என்ன அது ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப் உடையதாக இருக்கும் லெக்டோபெசிலஸ் பெசிலஸ்ன்னு முடியுதல்லோ ரெண்டு ஒன்றா அது என்ன ஷேப்பாக இருக்கும் ரோட் ஷேப்பாக இருக்கும் ஓகே தானே ரைட் தென் ஓகே இது பாக்டீரியான்ற ஷேப் அன்றைக்கு நான் உங்களை கீரை சொன்னேன் என்ன இது பாக்டீரியான்ற ஷேப் அன்றைக்கு உங்களை நான் கீரை சொன்னேன் சரியா இதில் பாருங்கோ அந்த வெளியில் பாருங்கோ ஃப்ளாஜலம் சரிதானே இந்த இதுக்கு பேர் ஃப்ளாஜலம் இந்த இந்த ரெட் கலரால் குறிச்சு காட்டுறதுக்கு பேர் ஃப்ளாஜலம் இருக்குது பிளேன்ற சொல்லி ஒரு லொக்கோமோட்டர் ஸ்ட்ரக்சரும் இருக்குது இந்த நடுவுக்கில் அந்த சுருளிமாய ஒரு மரூன் கலரில் இருக்கிற படம் இருக்குல்லோடாப்பா அதுதான் அந்த நியூக்ளிய ரீஜன் நியூக்ளியோ அதுக்கு ஏன் பாக்டீரியா ஒரு ப்ரோகரியோட்டிக்கல்லோ அப்போ ப்ரோகரியோட்டிக்கண்டா விதவுட் வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் விதவுட் வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் மீன் த ஆர்கனைஸ்ட் டஸ் நாட் கவர்ட் பை த மெம்பரன் ஏன்னா சும்மா ஒரு இது பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதுக்குரிய நீங்கள் இப்போ எட்டாம் படமாக ஏழாம் படத்தில் படித்தீங்க இல்லை அந்த டபுள் மெம்பரனால் கவ் பண்ணப்பட்டிருக்கும் நீ குழியோல சொல்லுக்கு இருக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்காது ப்ரோகரியோட்டிக்கில் அது ஜூகரியோட்டிக்கில் அப்படி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் வரும் அப்போ நாங்கள் அதால் அதை சொல்லிக்கொள்வோம் நியூக்ளியோய் ரீஜன் சொல்லிக்கொள்வோம் சரிதானே ஓகே இது எதுன்ற இதுதான் அன்றைக்கு நான் உங்களை கீரை சொன்னா நினைக்கிறேன் பாக்டீரியான்ற ஷேப் ஓகே தென் ரைட் அடுத்த பாருங்கோ இந்த பாக்டீரியான மிச்ச விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்க போகிறோமா இந்த பாக்டீரியான்ற இதில் பார்த்து கொண்டிருக்க போகிறோம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு வாயால் சொன்னான் இன்றைக்கு ஸ்க்ரீனில் போடப்படுது ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதானே பென் ஒரு ஆள் ஒன் மணி படிச்சுலடா பென் ஓம் சார் ரைட் ஓகே முதலாவது அடுத்த பாருங்கோ இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ்ன்றா உணவு பழுதாகிறதுல பங்கெடுக்கும் டூ மைக்ரோகான்சம் இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஒன் பாக்டீரியா அதர் ஒன் ஃபங்கஸ் ஓகே தானே த போத் ஆஃப் ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் திஸ் இஸ் அ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோகான்சம் ஓகே தானே அடுத்த பாருங்க ஜூஸ்ட் இன் சம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் டயரி ப்ரொடக்ட்ஸ் என்ன பால் பொருள் உற்பத்தி
சரியா இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் பார்த்துக்கொண்டீங்கண்டா டைரி ப்ரொடக்ட்ஸ் வரும் பாட்பொருள் உற்பத்தி ஃபாயில் இண்டஸ்ட்ரி பயோகேஸ் ப்ரொடக்ஷன் என்ன மெதனோகோக்கஸ் என்ற ஒரு பாக்டீரியா இருக்குல்ல பயோகேஸ் ப்ரொடக்ஷன் டைரி ப்ரொடக்ஷன் ஏற்கனவே சொன்னான் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் லெக்டோபாசிலஸ் உண்டு சரியா அடுத்த பாருங்கோ தேர்ட் ஒன் கோஸ் சம் டிசீஸ் சில நோய்களை ஏற்படுத்தும் நியூமோனியா நியூமோனியா காய்ச்சல்னு சொல்லுவோமே நியூமோனியா டியூபோக்ளோசிஸ் கசம்னு சொல்கிறோம் டியூபோக்ளோசிஸ் டயரியா ஒயிட் ஓட்டம் சரியா டெட்டனஸ் ஏற்பு வலி லெப்ரசி தொழுநோய் இப்படியான வருத்தங்களை ஏற்படுத்தும் விளங்குதல்லோ சரியா அப்போ இந்த வருத்தங்களை நாங்கள் என்ன செய்வோம் பாக்டீரியலால் இப்போ பாக்டீரியல் டிசீஸ்ன்னு சொல்லிக்கொள்ளுவோம் அடுத்த பாருங்கோ ப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷனடா அது விஷன் இல்லை சாரி சரியா அது எழுத்துப்பில் சரியா ஃபிஷன் சரியா என்னன்னு சொல்கிறது அது ஃபிஷன் சொல்லி கொடுக்குறோம் எஃப்ஐ சரியா விளங்குதாப்பன் அதில் மாறி வந்துட்டா பைனரி ஃபிஷன் இல்லையா என்னென்னு சொல்கிறது ஃபிஷன் எஃப்ஐ எஸ்எஸ்ஐஓஎன் ஓகே தானே ரைட் விவரா சரியா ரைட் அப்போ பைனரி ஃபிஷன்டா என்னண்டா இந்த சைட்டில் பேர் சொல் சொல்லு ஆம் சார் நீங்கள் இதில் படிப்பிச்ச முதல் நோட் சொல்லிக்கின்னு சொன்னீங்க சார் பைனரி ஃபிஷனோ இல்லை இல்லை அந்த தொடக்கத்துலேருந்து சொன்னெல்லாம் சொன்னீங்க அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் எழுதி எழுதிட்டமோ நோட்ஸ்ல எழுதல தானே அப்போ சண்டே முதல் கிளாஸ் சொன்னீங்க சார் அவ்வளவு ஆ எழுதிட்டமே ஆம் சார் அப்ப இந்த கீழ இருக்க பைனரி ஃபிஷன் அதெல்லாம் வெளியாச்சு ஓ ரைட் ஓகே ரைட் ஓகே அப்ப நான் கண்டே யூகரியாக்கு போணும் அப்படி தானே ரைட் ஆம் சார் ரைட் கமனிங்கோ கிடிங் போடுங்க டொமைன் யூகரியா அண்ட் கிடிங் போடுங்க டொமைன் ஜூக்கரியான்னு கேரிங் போடுங்க டொமைன் ஜூக்கரியான்னு கேரிங்க போடுங்க தம்பி டொமைன் ஜூக்கரியா மீனிங் த வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் த ஆர்கானிஸ் த செல் கன்சிஸ்ட் வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் ஜூக்கரியோட்டிக் செலுல ஆர்கனைசேஷன் சொல்கிறது சரிதானே அதில் எத்தனை நாலு கிங்டம் இருக்குது ஒன்று புரோட்டிஸ்டா ஃபங்கி பிளான்டே அனிமாலியா சரியா புரோட்டிஸ்டா ஃபங்கி பிளான்டே அனிமாலியாண்டு நாலு கிங்டம் இருக்குது இந்த நாலு கிங்டத்தையும் பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்டா சரி சரியா ரைட் ஓகே எழுதிக்கொள்ளுங்க அதில் ஒரு வசனம் ஒன்று மாறி கிடக்குது பிரச்சனை இல்லை எழுதிக்கொள்ளுங்க இதில் இருக்கிறத பார்த்துதாங்க நான் சொல்கிறத கேட்டு எழுதுங்க பொசஸ் ஜூகரியோட்டிக் செலுலர் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கொள்ளுங்க பொசஸ் ஜூகரியோட்டிக் செலுலர் ஸ்ட்ரக்சர் பொசஸ் ஜூகரியோட்டிக் செலுலர் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் ஒன் Four kingdoms belong to this domain. Four kingdoms belong to this domain. Four kingdoms belong to this domain. Naal kingdom irukka. Ethkave sonna monoranda kingdom archaea klem bacteria klem vandide. Four kingdoms belong to this domain. Okay? Onde kingdom protista கிங்டம் புரோட்டிஸ்டா கிங்டம் ஃபங்கி அடுத்த கிங்டம் பிளான்டே கிங்டம் அனிமாலியா ஓகே நாங்கள் இனி ஒவ்வொரு கிங்டமாக பார்ப்போம் அப்பன் முதலாவது ஹெடிங் போடுங்க கிங்டம் புரோட்டிஸ்டா kingdom protista
kingdom. Protista. In the kingdom protista and adukle rendu group verapodu. Ondu protozoa, innondu alga. Chariya? Ondu protozoa, innondu enna appan? Alga. The protozoa and alga va chethadhan kingdom protista. Idukle paathukondinganda alga irukkallo. The alga possess chlorophyll. Alga possess chlorophyll. So it can produce their own food. So it can produce their own food. So it is called as autotrophic. Chariya? It is called as autotrophic. And solikolva. Chariya? Adhaadu thandu onava thane thayarikam. Chariyaane? Autotrophic la spelling play. A-U-T-O. Chariya? T-R-O-P-I-C. Autotrophic. Okay? Okay, apa idukla paarengo alga andadukilla main aga varakudiyathu Climatomonas, seriya? Climatomonas, MONAS, Climatomonas, Ulva, Spirogyra, seriya? Matra diatoms adugalellam edukla varum inda alga kala varum, seriya? Alga la vera vera color ulladugalellam irukku, color in padi divide pandra ellam irukku, red alga, green alga, seri apdi ellam irukku, seri evlanga haikrade appa inda ulva, spirogyra idugalellam paathukoninga enna spirogyra ellam paathukoninga enda epdi irukku, epdi oru eeni maadhiri epdi irukku, seri spirogyra, seri ulva avanga book la irukku dhaan, seri Climatomonas, Climatomonas theriyum ungalku enna இப்படி இருக்கும், இப்படி குளோரோஃபில் உள்ள பார்ட் இருக்கும், இது குளோரோஃபில் உள்ள பார்ட் ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் இருக்கு, சரியா? இதுகளெல்லாம் என்ன Climatomonas இதுகள், சரியா? அப்போ ஆட்டோட்ரோபிக், ஏன் ஆட்டோட்ரோபிக்? இதுதான் தம்பி அல்கா தான் அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்டில் மெயின் ப்ரொடியூசர், அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற மெயின் ப்ரொடியூசர் இந்த அல்கா தான், சரியா? அக்வாட்டிக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற மெயின் ப்ரொடியூசர் என்ன? அல்கா, சரியா? அப்போ லீகலங்கோ கிங்டம் ப்ரொடிஸ்டா பொசஸ், kingdom protista possess alga and protozoans, alga and protozoans, most of organism live in aquatic environment, most of organism live in aquatic environment. சரியா? அடுத்த பாருங்க, அல்கா பொசஸ் குளோரோஃபில், அல்கா பொசஸ் குளோரோஃபில், அல்கா பொசஸ் குளோரோஃபில் அண்ட் ஆக்ட் ஆஸ் Alga possess chlorophyll and act as autotrophic. Autotrophic spelling play agar andadi A-U-T-O-T-R-O-P-H-I-C-S. A-U-T-O-T-R-O-P-H-I-C-S. Autotrophics. Example. Climatomonas, Climatomonas, Ulva,
Spirogyra. Sorry. அடுத்து முதல் அல்காபரி பார்த்துட்டு அப்புறம் அங்கால போவோமா? ஓகே தானே, ஆட்டோட்ரோபிக்காக இருக்குது. ஓகே தானே, அல்கா ஜூஸ்ட் இன் மெனி பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அல்கா ஜூஸ்ட் இன் அழுதுங்க மெனி பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஒன்று தம்பி, ஆக்ட் ஆஸ் மெயின் ப்ரொடியூசர் இன் த அக்வாட்டிக் என்வயர்மெண்ட். ஆக்ட் ஆஸ் மெயின் ப்ரொடியூசர் இன் த அக்வாட்டிக் என்வயர்மெண்ட். Aquatic environment. Okay. கடல் சூழலில் பிரதான ப்ரொடியூசர். அடுத்தது ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல்ஜினிக் ஆசிட். ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்ட்ராக்ட்னா பிரிச்செடுக்கிறது. ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷனில் பயன்படுற ஆல்ஜினிக் ஆசிட் தயாரிப்பு. அடுத்த ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஏகார். ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஏகார். ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஏகார். இந்த ஜூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஏகார். ஓகே. டெரஸ்ட்ரியல் என்வயர்மெண்ட்ல கிரீன் பிளான்ஸ் இல்ல மெயின் ப்ரொடியூசர். ஃபுட் செயின் இருக்கல்லடாப்பா, ஃபுட் செயின் முதலாவது ஆளே நாங்கள் ப்ரொடியூசர் தான் சொல்றது, உணவை தயாரிக்கிற ஆள். சரியா? அப்ப டெரஸ்ட்ரியல் என்வயர்மெண்ட்ல நாங்கள் கிரீன் பிளான்ஸ் சொல்லிக்கொள்வோம். விளங்குதா? டெரஸ்ட்ரியல் என்வயர்மெண்ட்ல கிரீன் பிளான்ஸ் சொல்லிக்கொள்வோம். அதான் என்ன ப்ரொடியூசர். சரியானே? இதே இது அக்வாட்டிக் நீர்ச்சூழல்களில் பார்த்துக்கொண்டீங்கன்னா அல்கான்ற ஒரு தாவர இது, என்ன குளோரோஃபில் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும், அதுதான் மெயின் ப்ரொடியூசராக இருக்கும். அதில் வாங்கினா தானே வேறு வேறு வகையான அல்கா இருக்குது. ரெட் அல்கா, ப்ரௌன் அல்கா, ப்ளூ என்ன க்ரீன் அல்கா, அப்படி வேறு வேறு அல்கா இருக்கும். இதுதான் என்ன செய்யும், உணவை தயாரிக்கும். அப்போ இந்த உணவை சாப்பிடும் இந்த அல்கா இதுகளை தான் இந்த சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல அப்போ அது சாப்பிடும். அப்புறம் அந்த சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடும். அப்போ அந்த ஃபுட் செயினில் போய்க்கல முதலாவதாக இருக்கிறவரை அல்கா தானே இருக்கும். விளங்குது இப்போ? சரி, விளங்கிட்டாடா? ஓகே. சரியா? இனி நாங்கள் புரோட்டோசோவன்ஸை பற்றி பார்த்துக்கொள்வோம். அப்போ புரோட்டோசோவன்ஸில் மெயினாக நாங்கள் பார்க்குறது புரோட்டோசோவன்ஸ்ன்றது கொமனாக ஹெட்ரோட்ரோபிக் தான். சரியா? அதோட மெயினான விஷயம் அதில் பொசஸ் லொக்கோமோட்டரி ஓகன். இந்த ஓகன்ன்ற சொல்லி வரையில லொக்கோமோட்டரி ஓகன். அப்போ வெளிக்கொள்ளுங்க, புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். Protozoans are heterotrophic unicellular organism. Protozoans are heterotrophic unicellular organism. Protozoans are heterotrophic unicellular organism. அடுத்த பாயிண்ட் லீக்கலாம். It possesses locomotory organs. It possesses locomotory organs. Locomotory organs.
அப்போ லோக்கோமோட்டர் யோகன்ஸ் தெரியும் உங்களுக்கு என்ன இப்போ அமீபாவில் இருக்கிறது பார்த்துக்கொண்டீங்கன்னா சூடோபோடியா எக்ஸாம்பிள் போட்டுக்கொள்ளுங்க அமீபாண்டு போட்டு பிரக்கிறீங்களா சூடோபோடியா பீஸ் ஆயிலண்டா சூடோபோடியா போட்டில் இருக்குதானே அமீபாண்டு போட்டு சூடோபோடியா பரமேசியம் சிலியா அமீபாண்டு போட்டு சூடோபோடியா பரமேசியம் சிலியா ஜூக்ளினாண்டு போட்டு ஃப்ளாஜெல்லா ஜூக்ளினாண்டு போட்டு ஃப்ளாஜெல்லா ஜூக்ளினாண்டு போட்டு ஃப்ளாஜெல்லா ஓகே இப்போ ப்ரோட்டோசோவன்ஸ் பார்த்துக்கொண்டீங்கண்டா ஹெட்ரோட்ரோபிக்ஸாக இருக்கிறதோட என்னதை கொண்டிருக்கும் லொக்கோமோட்டரி ஓகன்ஸை கொண்டிருக்கும் விளங்குதா ரைட் அடுத்த பாருங்க இந்த ப்ரோட்டோசோவன்ஸால் பார்த்துக்கொண்டீங்கண்டாடா அப்போ ப்ரோட்டோசோவன்ஸால் பார்த்துக்கொண்டீங்கண்டா நிறைய டிசீஸ் ஏற்படுத்தி கொள்ளப்படும் மலேரியா அமீபயோசிஸ் ஃபிலேரியா 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 ஸ்லீப்பிங் சிக்னஸ் இப்படியான சில வருத்தங்கள் என்ன செய்யப்படும் ஏற்படுத்தப்படும் அப்போ அடுத்த அழைக்கலங்கோ ப்ரோட்டோசோவன் கோசம் டிசீஸ் ப்ரோட்டோசோவன் கோஸ்ட் சம் டிசீஸ் எக்ஸாம்பிள் மலேரியா அமீபயோசிஸ் 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 ஃபிலேரியா ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஓகே இப்போ ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்த்துட்டேன் சரியா ப்ரோட்டோசோவன்ஸ் பற்றி பார்த்தாச்சு ப்ரோட்டோசோவன்ஸ் விளங்கினானே ஹெட்ரோட்ரோபிக் மற்றும் மெயினாக அந்த லொக்கோமோட்டர் யோகன்ஸை கொண்டிருக்கும் சரியா மற்றது அது இந்த இதே மொழி கொள்ளுங்க ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன் reproduce by binary fission and fragmentation fragmentation endala appa thundu thunda avada irudhu binary fission endra renda piriyudhu ipdi irukkiradhu rendu paadhiya pulandu rendum thani thani amoeba valarum endra adha binary fission fragmentation endra enna ipdi thundu avada endra adha unda thaniya valarum fragmentation இப்போ மலேரியாவை ஏற்படுத்துகிற ப்ரோட்டோசோவா தெரியும் தானே உங்களுக்கு என்னண்டு எது சொல்லுங்க அப்போ ப்ரோட்டோசோ என்ன பிளாஸ்மோடியம் விவேக்ஸ் மலேரியான்ற இதை ஏற்படுத்துகிற அந்த இதுக்கு பேர் பிளாஸ்மோடியம் விவேக்ஸ் வாங்களா ரைட் அடுத்த ஹெடிங் போடுங்க ஃபங்கி அண்டு போடுங்க கிங்டம் ஃபங்கி அண்டு பிளாஸ்மோடியம் விவேக்ஸ் இந்த அழிக்கிற கீழே அழிக்கிற பேர் பிளாஸ்மோடியம் விவேக்ஸ்ன்றது தான் இந்த மலேரியாவை ஏற்படுத்துகிற ப்ரோட்டோசோவை சும்மா கொமனாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம் பொதுவான உங்கள்கிட்ட என்வாயன்மெண்ட்டில் பெற வர நோய் தான் என்ன
அடுத்த ஹெட்டிங் போடுங்கோ கிங்டம் ஃபங்கி கிங்டம் ஃபங்கி கிங்டம் ஃபங்கி ஓகே தானே தம்பி கிங்டம் ஃபங்கின்றது ஃபங்கஸ் அதுதான் ஃபங்கின்னு சொல்லிக்கொள்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றில் ஜுனிசெலுலராக இருக்கலாம் அல்லது மல்டி செலுலர் ஜுனிசெலுலர் ஓ மல்டி செலுலர் ஓகேனிசம் விளங்குதானே அகாரிக்கஸ்ன்னு சொல்லிக்கொள்ளோம் மஸ்ட்ரூம் மஸ்ட்ரூமை தான் நாங்கள் அகாரிக்கஸ்ன்றது பென்சிலியம் பென்சிலியம்ன்றா பென்சிலின்ன்றது இது ஆன்டிபயோட்டிக்கை தயாரிக்க பயன்படுற ஃபங்கஸ் ஈஸ்ட் ஈஸ்ட்ன்றது தெரியும் தானே நாங்கள் சக்கரோமைசிஸ்ன்னு சொல்கிறோம் சரியே எஸ்ஏசிஏசிஹெச் ஹெச்ஏன்னு வருமா ஹெச்ஏஆர்ஓ இது ஸ்பெல்லிங் பிள்ளை எஸ்ஏசிசிஹெச்ஏஆர்ஓ கீழே எழுகிறாங்க எஸ்ஏசிசிஹெச்ஏஆர்ஓஎம்ஒய்இஎஸ் சக்ரோமைசிஸ் விளங்குதாண்டாப்பா அப்போ பென்சிலியம் சரியா பென்சிலியம் மற்றது ஈஸ்ட் மற்றது சக்ரோமைசிஸ் மியூக்கர் மியூக்கரண்டா என்ன பூஞ்சணம் சக்ரோமைசிஸ் என்ற ஈஸ்டின் சயின்டிஃபிக் நேம் ஈஸ்டன்ட்டு நாங்கள் பான் இதுகளுக்கு போடுவோம் என்ன பேக்கரி ப்ரொடக்ட்ஸுக்கு போடுறோம் நாங்கள் இல்லை பொங்குறதுக்கு அதான் ஈஸ்ட் அதெல்லாம் மதுவம் தான் இங்கே கல்லில் டோடி ப்ரொடக்ஷன் ஆல்கஹோல் ப்ரொடக்ஷனில் பயன்படுறலாம் ஈஸ்ட் தான் விளங்குதா வழிய கொடுங்க உண்டு ஜுனிசெலுலர் ஓ மல்டி செலுலர் ஓர்கானிசம் ஜுனிசெலுலர் ஓ மல்டி செலுலர் ஓர்கானிசம் ஜுனிசெலுலர் ஓ மல்டி செலுலர் ஓர்கானிசம் மல்டி செலுலர் ஓர்கானிசம் எக்ஸாம்பிள் அகாரிக்கஸ் பிரகரிக்கல மஷ்ரூம் பிரகரிக்கல மஷ்ரூம் அடுத்த பென்சிலியம் ஈஸ்ட் பிரகரிக்கல சக்கரோமைசிஸ் எஸ்ஏசிசிஹெச்ஏஆர்ஓஎம்ஒய்இஎஸ் சக்கரோமைசிஸ் அடுத்த மியூக்கர் ஓகே அடுத்த பாருங்க அது ஸ்பெல்லிங் பிளே ஆகக்கூடாது செப்ரோஃபைட்டிக் எஸ்ஏபி செப்ரோஃபைட்டிக் செப்ரோஃபைட்டிக் என்றால் அழுகல் வளர்கிறாப்பா குப்பைகளில் இருக்கும் செப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனல் மெதட் மூன்றாவது பாயிண்ட் செப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனல் மெதட் செப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனல் மெதட் அடுத்த பாருங்க ரீப்ரொடியூஸ் பை ஸ்போஸ் ஸ்போஸ்ன்றா என்ன வித்திகள் ரீப்ரொடியூஸ் பை ஸ்போஸ் ஸ்போஸ் மீன் வித்தி ரீப்ரொடியூஸ் பை ஸ்போஸ் ஸ்போஸ் மீன் வித்திகளா இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் ஆல்ரெடி நாங்கள் ஃபுட் ஸ்பாயிலேஜ் பாக்டீரியாக்கும் பெருமன் சொன்னான் என்ன இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் உணவு பழுதாகிறதுல பங்கெடுக்கும் சரியா பூஞ்சனம் பிடிச்சிருக்கும் பானலி எல்லாம் என்ன பழங்களில் பிடிச்சிருக்கும் மேலே வள்ளியா ஓகே இன்வால்வ்ட் இன் ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்போ இது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆ அடுத்த பாருங்க கோஸ் சம் டிசீஸ் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்னத்தை ஏற்படுத்துடாப்பா நோய்களை ஏற்படுத்துது கோஸ் சம் டிசீஸ் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நோய்களை ஏற்படுத்துது ஓகே எக்ஸாம்பிள் பிட்டியாரிசிஸ் ஷோ ஷோன்ற சொரி ரேஷஸ் தேர்மல் மாதிரி இருக்கும் இது லேட் பிளைட்ன்றது
പൊട്ടറ്റോ ഉരുളക്കിളങ്ങിലെ വാറ നോയ് അപ്പോൾ അത് പ്ലാന്റിലെ വാറത് മുന്നുകിരുക്ക് മുണ്ടും അനിമൽസിലെ വാറത് പിറ്റിയാറിസിസ് സോ റാഷസ് മുണ്ടും ഇതിലെ വരും ലേറ്റ് ബ്ലൈറ്റ് എൻ്റർ എങ്ങനെ വരും ഉരുളക്കിളങ്ങിലെ വരും ഓക്കെ അടുത്തത് ജ്യൂസ് ടു സം ബെനിഫിഷ്യൽ എഫക്ട്സ് ബെനിഫിഷ്യൽ എഫക്ട്സിൽ പയൻപെടുത്തപ്പെടരുത് ഉപാദാന പാത്രങ്ങൾ തന്നെ ബേക്കറി പ്രൊഡക്ട്സ് ബേക്കറി പ്രൊഡക്ട്സ് ജ്യൂസ് ടു സം ബെനിഫിഷ്യൽ എഫക്ട്സ് എന്ന് പോട്ടിട്ട് എക്സാമ്പിൾ പോട്ട് വിടുങ്ക ബേക്കറി പ്രൊഡക്ട്സ് alcohol production alcohol production okay adambi appo indaki naangal indian class la domain jukaria kuriya naal kingdom la rendu kingdom paathitam ondu protista kingdom fungi adu rendu chinna kingdoms angala vara plant animal yanda kingdom dan perusu உங்கள் பாடத்தின் மெயின் சப்ஜெக்ட்ஸ் சரியா அப்போ இன்றைக்கு நாங்கள் கிங்டம் புரொட்டிஸ்டா பார்த்துறாங்கள் மற்றது கிங்டம் ஃபங்கி பார்த்துறாங்கள் சரியே நாளைக்கு நாங்கள் கிங்டம் பிளான்ட் என்ற பகுதியை பார்ப்போம் சரியா அப்போ கிங்டம் பிளான்ட் என்ற பகுதியை நாளைக்கு இருக்க வாய்ச்சி வச்சுருங்க சரியே வந்தோடனே ஈஸியாக பார்க்கக்கூடியமாக இருக்குது நாளைக்கு கிங்டம் பிளான்ட்டே முடிச்சு விடலாம் சரியா நாளைக்கு இருக்கலாம் மார்னிங் கிளாஸ் சரி ஓகே ஓகே தேங்க்யூ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எனி டவுட்ஸ் Okay, thank you. Right. Thank you, sir. Okay. Thank you, sir. Okay, okay, thank you.